ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யாத்ராகமும் இந்த 19வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசிப்பீர்களானால், இந்த இடத்திலே ஆண்டவர் வந்து இந்த தாசனாகிய மோசைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒன்றிலே அல்ல, பல காரியங்கள். அப்படி என்றால் தேவனிடத்திலே, தேவன் ஜனங்களிடத்திலே பேச வேண்டியதை அவர் டைரக்டா ஜனங்களிடத்திலே பேசாமல் மோசையை பார்த்து மோசையினிடத்திலே அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி அவன் போய் ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். அப்போ ஜனங்கள் எல்லாம் திரும்பவும் நாங்கள் செய்வோம் என்கிற காரியத்தை மோசையினிடத்துல சொல்றாங்க. மோசே அந்த வார்த்தையை ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொண்டு போகிறார். அந்த காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விரும்புறேன், எல்லாருமே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், ஆனால் ஒருவருமே மலையை தொடக்கூடாது, எல்லாரும் மலையில தாண்டி நில்லுங்க, நான் அதுல இறங்குவேன், எல்லாருக்குமே காட்சி அடிப்பேன், அந்த மலையில மிருக ஜீவன்கள் கூட நடமாடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆனா மோசையை மட்டும் பார்த்து சொல்லுவார், நீ ஏறி கொடுமுடிக்கு வாப்பா, நீ மேல வா. அந்த மலையை தொடுவதற்கு அங்க இருக்கிற ஆசாரியர்களுக்கு உரிமை கொடுக்கல, மூப்பர்களுக்கு உரிமை கொடுக்கல, அங்க இருக்கிற ஜனங்களுக்கு உரிமை கொடுக்கல. ஆனால் அந்த மலைக்கு தன்னிடத்தில் ஏறி வருகிறதற்கு ஆண்டவர் வந்து மோசையை அழைக்கிறார். அவன் ஒரு விசையல்ல, பல விசை. இதே போல ஜனங்களை விட்டு, உலகத்தை விட்டு தனியாக ஆண்டவரோடு போய் மலையிலே உட்கார்ந்து கர்த்தரிடத்துல நிறைய கேட்டு, அவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகளை கேட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லா காரியத்தையும் கர்த்தரிடத்தில் முகமுகமாய் பார்த்து, நேருக்கு நேராய் பார்த்து அவன் அந்த பேசினவன் தான் இந்த மோசே. வேதத்திலே எத்தனை பரிசுத்தவான்கள் இருந்தாலும் இந்த மோசேக்கு ஆண்டவர் ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். மோசையை ஜனங்கள் அடக்கம் பண்ணவில்லை. அவனுடைய அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களை விட்டால் மோசைக்காக அத்தனை நாட்கள் துக்கம் கொண்டாடினவர்கள் அவனை நன்றாக அடக்கமும் பண்ணியிருப்பார்கள். ஆனால் மோசையை ஆண்டவரே அடக்கம் பண்ணினார். அதுல ஆண்டவர் அவனை ஸ்பெஷலா வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் ஜெபிக்கும் போது அவரோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபரை யாராய் கண்டார்கள் என்றால் அவன் மோசையாக இருக்கலாம் என்று அவர்கள் கெஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு தேவகுமாரனோடும் அந்த மோசைக்கு ஒரு தொடர்பு இருந்ததை குறித்து வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, 20 லட்சம் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவனை ஒரு மிகப்பெரிய தலைவனாய் கர்த்தரவனை உருவாக்கினார். வேண்டாம், நான் அதை செய்யவில்லை, எனக்கு அது தகுதி இல்லை, அதுக்கு நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் வாய் குளறுகிறவன், என்னால முடியாது, நீ வேற யாரையாவது அனுப்புங்க. அப்படி ஆண்டவரோட ஒரு விசை அல்ல, பல விசை அவன் போராடுகிறான். இல்ல ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், நான் செய்ய மாட்டேன். ஆனா என்னதான் அவன் வேண்டான்னு சொன்னாலும் அவனை வலுக்கட்டாயமா, இல்லப்பா நீ தான் இதை செய்யணும், அதுக்காக தான் உன்னை நான் கொண்டு வந்தேன், அதற்காக தான் நான் உருவாக்கின அப்படின்னு சொல்லி கர்த்தரே அவனை பயன்படுத்தினான். அவன் வேண்டாம் என்று உதறின அந்த மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் அவன் மேல் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அதற்கு முன்பாக எந்த ராஜாக்களும் ஆண்டதில்லை, எந்த ஜனங்களும் அவர்களை நடத்தினதில்லை. ஆனால் 20 லட்சம் ஜனங்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பிரயாணம் பண்ணக்கூடிய முழு பொறுப்பையும் கர்த்தர் மோசையினுடைய கையிலே கொடுத்தார். மோசையினுடைய கையிலே இருக்கிற சாதாரணமான ஆடு மேய்க்கிற அந்த கோலை ஆண்டவர் அற்புதத்தின் கோலாய் கர்த்தர் மாற்றினார். அவன் மூலமா எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தை கர்த்தர் ஆட வைத்தார். அந்த எகிப்தில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு அங்கே இருக்கிற சின்னவர்கள் வரைக்கும் மோசைக்கு அப்படியே நடுங்கினார்கள், மோசையினுடைய வார்த்தைக்கு நடுங்கினார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் உயரமான உன்னதமான ஒரு இடத்துல இந்த மோசையை ஆண்டவர் கொண்டு போய் வைத்தார். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணினார்? மோசைக்கு இவ்வளவு பெரிய கனம் ஆண்டவர் கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் மோசையை நம்புறதற்கு என்ன காரணம்? அவன் ஜபவீரனா? அவன் உண்மை உள்ளவனா? அப்படி பல கேரக்டரை இந்த மோசையை குறித்து நம்ம தியானிக்க முடியும். ஆனால் இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்திலே இந்த மோசே செய்த ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். நான் அவனை தெரிந்து கொள்வதற்கு, நான் அவனை நம்புவதற்கு இதுதான் காரணம் அப்படின்னு என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் பேசினார். அதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படித்தான் ஒரு மனிதனை நம்பினால் போதும், இந்த மோசையை நம்பினது போல இந்த ஜபத்திலே இருக்கிற ஒரு வாலிபனை கர்த்தர் நம்பினால் போதும், ஒரு வாலிப தங்கச்சியை கர்த்தர் நம்பினால் போதும், ஒரு தகப்பனாரை ஒரு தாயாரை ஆண்டவர் நம்பினால் போதும், இந்த உலகத்துக்கு நீங்கள் வித்தியாசமாய் தெரிகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மகிமையினால் கர்த்தர் வைப்பார், எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தேவன் நம்புகிற மனிதனுக்கு எல்லாம் தானாய் கிடைக்கும். தேவன் நம்புகிற மனிதன் பயன்படுத்தப்படுவான். தேவன் நம்புகிற மனிதன் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு கொடுப்பான். மனிதர்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக அவன் நிற்பான். இப்படியே தேவன் நம்புகிற மனுஷனுடைய ஆசீர்வாதத்துல வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா அது ஒன்றல்ல இரண்டல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாரும் கொடுக்க முடியாததை தேவன் நம்புகிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுப்பார். தேவன் நம்புகிற ஒரு மனுஷனுக்கு பணம் தேடி வரும். தேவன் நம்புகிற மனுஷனுக்கு புகழ் தேடி வரும். தேவன் நம்புகிற மனுஷனிடத்தில் ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள். அவன் வம்சத்திலே அவன் சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே படிப்பறிவில்லாதவனாயிருந்தாலும் அவன் கோழையாயிருந்தாலும் அவனுடைய பின்னணிகள் சரியில்லாமல் இருந்தாலும் கர்த்தர் மட்டும் அந்த மனிதனை நம்புவாரே ஆனால் அவனுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் அவனுக்கு திறமைகளை கொடுப்பார். கொடுத்து உன்னதமான இடத்திலே கர்த்தர் உட்கார வைப்பார். அதுதான் தேவன் நம்புகிற மனிதன். சோ இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கைக்குரியவனா என்னை மாற்றும், உம்முடைய நம்பிக்கைக்குரியவளா என்னை மாற்றும், நீர் என்னை நம்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும். எப்படி சாதாரணமான இந்த மோசையை கர்த்தர் வேறுபிரித்து பயன்படுத்தினீரோ அதே போல என்னை நம்பும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் நம்ப ஆரம்பித்தால் போதுமானது. ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே மோசையை நம்பின கர்த்தர், மோசையை நம்பின கர்த்தர் என்னை நம்ப மாட்டீரா, என் பிள்ளைகளை நம்ப மாட்டீரா? ஓ அந்த இடத்திற்கு நான் வர வேண்டும், அந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும். 10 பேர் இருந்தாலும் என் கர்த்தர் என்னை பார்த்து கை காமிக்க வேண்டும். 1000 பேர் இருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கை நீட்ட வேண்டும். ஓ எத்தனை 1,000,000 பேர் இருந்தாலும் என் பெயர் அவருக்கு தனியாக தெரியணும், என்னை அவர் அழைக்கணும், எங்கிட்ட அவர் பேசணும், எங்கிட்ட அவர் உறவாடணும். ஓ எனக்கு ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணும். அந்த மேலான பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ உங்களுடைய ஜபத்துல பெரிய ஜபமா என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை நம்புங்கன்னு ஜபம் உங்களுக்கு மிக முக்கியம். இந்த 21 நாட்களிலே கிட்டத்தட்ட 12 நாட்கள் வந்து ஒவ்வொரு ஜப குறிப்புகளாக நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஜப குறிப்புகளும் மனிதனுக்கு மிகவும் தேவையான ஜப குறிப்பு. நான் சொல்றேன், இன்றைக்கு அதுல ஒரு பெரிய ஜப குறிப்பா வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்க ஜெபிக்க வேண்டிய பெரிய ஜப குறிப்பு, ஆண்டவரே என்னை நம்பும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும், ஏசப்பாட்ட என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. இந்த உலகம் சீக்கிரமாய் உங்களை நம்பும், சீக்கிரமாய் உங்களுக்கு விரோதமாகவும் இருக்கும். வெகு சீக்கிரத்தில் இந்த உலகத்தினுடைய நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். கொஞ்சம் ஜோம் பண்ணா இந்த உலகம் உங்களை நம்பிடும். கொஞ்சம் பைபிள் வாசிச்சா, கொஞ்சம் பக்தியா நடந்தா இந்த உலகம் நம்பிடும் உங்களை. அவ்வளவுதான், வந்து அமைதியா பேசாம இருந்தாலே இந்த உலகம் உங்களை நம்பிடும். ஆனா எவ்வளவு சீக்கிரமா அவங்க உங்களை நம்புறாங்களோ அவ்வளவு சீக்கிரமா உங்களை விட்டு போவாங்க, உங்களுக்கு விரோதமாய் அவநம்பிக்கையை கொண்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு டைம் உங்களை நம்பிட்டாருன்னா நீங்க திரும்ப எத்தனை டைம் போனாலும் திரும்ப வர்றதற்காய் கர்த்தர் காத்து கொண்டிருப்பார். ஒரு டைம் என் பிள்ளைய நான் நம்பிட்டேன், அவ்வளவுதான் என் செய்வான், இன்னைக்கு சூழ்நிலை என்னமோ அப்படி இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளை எதிர்பார்க்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அவருடைய நம்பிக்கையை அவ்வளவு சீக்கிரமா நம்ம கொண்டு வரவும் முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களை நம்ப பண்ணுகிறதற்காய் சொல்லுங்க. ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணுகிறதற்காய் எங்களை நம்புங்கப்பா. முச்சடியில மோசையை நம்புனீங்களா ஆண்டவரே? பள்ளத்தாக்குல ஜோஷுவாவை நம்புனீங்களே, என்ன நீங்க நம்ப மாட்டீங்களா? எங்களை நம்புங்கப்பா. சோ ஆண்டவர் நம்மை நம்புகிறது ரொம்ப அவசியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சிலர் ஆசீர்வாதத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் நான் நம்புறேன், ஆண்டவர் வந்து நம்மை நம்பினதுனால தான் கர்த்தர் அதை தர்றாரு. நம்மளை நம்பல அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்காது. அப்போ இந்த மோசையை ஆண்டவர் நம்புறதற்கு என்ன காரணம் அப்படின்றதை குறித்து நான் வேதத்திலே தியானிக்கும் போது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் எபிரேயர் எழுதின நிருபம் 11 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11 அதிகாரத்திலே 24வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11 அதிகாரத்திலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 11 அதிகாரம் ஸ்தோத்திரம், 24வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து.
நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மோசே ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவ மனுஷனாய் நம்புறதற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அவன் வெறுத்த வெறுப்பு தான் காரணம். இந்த மோசேக்குள்ள ஒரு பெரிய கேரக்டர் இருந்துச்சு. மோசே நீதிமானாய், மோசே தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கு காரணம் அவன் வெறுத்தான். வேதம் சொல்லுகிறது அவனுக்குள்ளே உலகத்தை குறித்த ஒரு வெறுப்பு அவனுக்குள்ளே வந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்திலே சில பிரசங்கங்கள் வந்து எதையுமே வெறுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எதையுமே நீ வெறுக்க வேணாப்பா, ஃப்ரெண்ட்ஸை நீ வெறுக்க வேணாப்பா, நீ இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகளை வெறுக்க வேணாப்பா, இச்சைகளை நீ வெறுக்க வேணாப்பா, எல்லாத்துக்கும் நீ ஆசைப்படு, எல்லாமே உனக்கு தான், எல்லாமே உனக்காக உண்டாக்கப்பட்டது தான், நீ எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நீ அனுபவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது இல்லை, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதவன் எனக்கு சீசனா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் கேளுங்க, அம்மா உன்னை ஆண்டவர் நம்பணும்னா நீ வெறுத்துதான் ஆக வேண்டும். நீ வெறுக்கிற வெறுப்பு தான் உன்னை ஆசீர்வாதத்திற்கு நேராய் நடத்தும். சில காரியங்களை நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் எனக்கு வேணும், நான் எதையுமே வெறுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து உங்களை நம்பவே முடியாது. இந்த மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது இவன் வெறுத்தது சாதாரணமான ஒரு இடத்தை அல்ல, பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை அவன் வெறுத்தானவன். பார்வோனின் குமாரத்தியின் மகன் எனப்படுகிற போஸ்டிங் வந்து சாதாரணமா கிடைச்சதல்ல, அது ஒரு காலத்துல ஆண்டவரே கொடுத்தது தான் அவனுக்கு. கர்த்தர் தான் அதை கொடுத்தாரு, அந்த போஸ்டிங்கை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அவன் சிறு வயதிலே அவனை நைல் நதியில போடும்போது குளிக்கிறதுக்காக அவங்க வரும்போது நாணல் பெட்டியை பார்க்கறாங்க. அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு அழகான குழந்தை. அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்த உடனே அதை வளர்த்தலான்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை ஆண்டவர் தான் கொடுத்தாரு. சோ அந்த ஐடியா கர்த்தர் தான் அவனுக்கு கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு தான் கொடுத்தாரு. ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவன் நினைக்கிறான், இல்ல இந்த இடத்துல ஆண்டவர் இல்ல, நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டிய நேரம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இவனுடைய கைக்குள்ள நம்ம இருக்க முடியாது, இருந்தா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிர்காலம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அதனால சொகுசான வாழ்க்காது, அது மிகவும் ஆசீர்வாதமானது. அங்கே அவனுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, அங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பஞ்சம் இல்லை, அங்க அவனுக்கு பாவத்துக்கு பஞ்சம் இல்லை, அங்கே பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிற அந்த ஐடி வந்து அவனுக்கு எல்லாத்தையுமே இலவசமா கொடுக்கும், எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். அதை வெறுக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல, அதை விட்டுட்டு வெளியே வர்றது அவ்வளவு ஈஸியானது அல்ல. ஆனா பரிசுத்த வேதாகமம் மோசேயை குறித்து சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்ன படுகிறதை அவன் என்ன பண்ணா, நம்ம ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ண. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் தெரிய வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நோ அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல நான் அப்படி வளரல, எனக்கு அப்படிப்பட்ட காரியம் எல்லாம் இல்ல, நான் ரொம்ப இருதயத்துல சாப்பிட்டு, நான் யாருக்கும் நோ சொல்ல மாட்டேன், அவ்வளவு சீக்கிரமா எனக்கு எடுத்தெறிந்து பேச தெரியாது. நான் சொல்றேன், ஆதாமும் ஏவாளும் செய்த மிகப்பெரிய தவறே இந்த தவறு தான், அவங்களுக்கு நோ சொல்ல தெரியல. பிசாசு உள்ளுக்குள்ள வரும்போது அவங்களிடத்துல பேசும்போது, நீ என்கிட்ட பேச வேணாப்பா, உன்னுடைய பேச்சுக்கு நாங்க செவி சாய்க்க மாட்டோம், நோ போ, அந்த நோன்ற வார்த்தை இல்லைன்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே போயிருக்கவே மாட்டார்கள். இன்றைக்கு நிறைய பேர் பாடுபடுறதுக்கு காரணம், ஆசீர்வாதத்தை விட்டு தூரத்துல இருக்கிறதுக்கு காரணம், அவங்களுக்கு நோ சொல்ல தெரியாததுனால. நோ சொல்ல தெரியல அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல வாழவே முடியாது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பார்வோனுடைய போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அந்த போத்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். அவனுடைய மனைவியினுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைக்கிறது. ஒரு வீட்டில் இருக்கிற அதுவும் ஒரு எஜமானுடைய மனைவியினுடைய கண்களில் தயவு கிடைக்குதுன்னா அவனுக்கு எல்லாமே அங்கே கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அவரு பல பக்கம் போய் வேலைகளுக்கு செய்ய போவார், அவர் எல்லா இடத்துக்கும் போவார். இந்த அம்மாவுடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக யோசேப்பு அந்த இடம் வேண்டான்னு வெறுத்தாங்க, வேண்டான்னு வெறுத்தான், ரிஜெக்ட் பண்ணான், நோ அப்படின்னு சொன்னான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நம்பி அந்த நாட்டிற்கே கர்த்தர் தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த ஜபத்துல இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு கர்த்தருக்காக நீ வெறுக்கிறையா? ஆண்டவர் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வேணாப்பா, ஆண்டவர் இல்லாத சந்தோஷம் உனக்கு வேணாப்பா, ஆண்டவர் இல்லாத பிரியாணி உனக்கு வேண்டாம், ஆண்டவர் இல்லாத கூட்டம் உனக்கு வேண்டாம். ஆனா நிறைய பேருக்கு எதுதான் பிடிக்குது அப்படின்னா, ஆண்டவர் இல்லாத கூட்டம் பிடிக்குது, ஆண்டவர் இல்லாத சந்தோஷம் பிடிக்குது, ஆண்டவர் இல்லாத பிரியாணி உனக்கு பிடிக்குது. ஆனா ஆண்டவரோட இருக்கிற எதுவுமே நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது இல்லை. கர்த்தர் தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டாரு, ஆண்டவர் தான் உங்களுக்கு துணிமணியை கொடுத்தாரு, ஆண்டவர் தான் இந்த அளவுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு. சோ ஆண்டவர் உங்களை நம்பணும் அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல எதை பண்ண தெரியணும் அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ண தெரியணும், நோ அப்படின்னு சொல்ல தெரியணும், வேண்டான்னு உதறி தள்ளணும்,
அப்படி தள்ளாத ஒரு மனுஷனை ஆண்டவர் நம்பவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். சிலருக்கு எல்லாமே, சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் எதையுமே அவாய்ட் பண்ண மாட்டேன், அது இருந்தா என்ன ஆசீர்வாதம் தானே, அது இருந்தா என்ன ஹெல்ப் தானே, நான் அங்கேயும் ஒரு தலை காமிச்சுக்கிறேன், இங்கேயும் ஒரு தலை காமிச்சுக்கிறேன், நான் அவங்களுக்கும் ஏற்றது மாதிரி இருப்பேன், இவங்களுக்கும் ஏற்றது மாதிரி இருப்பேன். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லை, அப்படி நீங்க ரெண்டு பக்கமும் நீங்க சமாதானமா இருக்கணும்னு நினைச்சா, ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யறதற்கு ஒரு மனிதனாலும் கூடவே கூடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஊழியக்காரனாய் நிற்கிறதற்கு மிக்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் வெறுத்ததுதாங்க காரணம், நான் வெறுத்ததுதான் காரணம், என் குடும்பத்தை வெறுத்ததுதான் காரணம், என் அம்மா அப்பாவை வெறுத்ததுதான் காரணம். இல்ல வேண்டாம், எனக்கு கர்த்தர் ஊழியத்திற்காக அழைச்சிருக்கிறாரு, நான் போவேன், நான் ஊழியத்திற்காக தான் வருவேன், எனக்கு இந்த சந்தோஷம் வேணாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸை நான் வெறுக்கிறேன், என்னுடைய படிப்பை நான் வெறுக்கிறேன், எல்லாவற்றையும் நான் வெறுத்தேன், ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் இன்னைக்கு தந்திருக்கிறாரு, இன்னைக்கு திரும்ப கர்த்தர் நீங்க வெறுத்தது எல்லாவற்றையும் ஆசீர்வாதமா கர்த்தர் தருவாரு, அது உங்களுக்கு மிகவும் வெற்றியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற யாரோ ஒருத்தனத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு, மகனே நான் உன்னை இன்னும் நம்ப போறேன், ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக, ஜாதிகளுக்கு உன்னை தாயாக நான் மாற்ற போகிறேன், உன் சார்பில் ஆயிரக்கணக்கான பேரை நான் நிறுத்தப் போகிறேன், உன் வம்சத்திலே உன்னை பெரிய ஆளாய் மாறப்போகிறேன், நான் உன்னோடு பேசுவேன், நான் உன்னோடு பேசி ஜனங்கள் மத்தியிலே அசைவாடுவேன், அதற்கு உன்னை நம்ப போறேன். நான் உன்னை நம்புறதற்கு நீ என்ன பண்ண அப்படின்னா, வெறுத்துரு, அந்த சந்தோஷம் வேணாம் சிஸ்டர் பிரதர், அந்த சந்தோஷம் வேணாம், அது முடிவிலே உங்களுக்கு கசப்புக்கு நேராய் நடத்தும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களை நேரத்தை கெடுத்து உங்களை ஒண்ணுமில்லாதவங்களா மாத்திரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனசுக்குள்ள என்ன பண்ணணும்னா, சில காரியங்களை குறித்து நமக்கு என்ன வரணும்னா, வெறுப்பு தன்னை போல வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள வெறுப்பு வரல அப்படின்னா, நீங்க இன்னும் ஆண்டவரை ரசிக்கலை, இன்னும் ஆண்டவரை ருசிக்கலைன்னு அர்த்தம். உங்களுக்கு எல்லாமே பிடிக்குதா, சினிமா பார்க்கறது உங்களுக்கு பிடிக்குதா, நாடகம் பார்க்கறது உங்களுக்கு பிடிக்குதா, உங்களுக்கு ரொம்ப சேட் பண்றது உங்களுக்கு பிடிக்குதா, ராத்திரி முழுக்க யாரோ ஒருத்தட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்குதா, அசுத்த ஜோக்கு சொன்னா உங்களுக்கு பிடிக்குதா, அவங்கள மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குதா, தி டேஞ்சர் போஷன், நீ வந்து சரியான ஆளா இல்லை, வாலிப தம்பி தங்கச்சி நீ சரியான ஆளா இல்லை, கத்தர் உனக்குள்ள இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்குள்ள, ஆண்டவர் உனக்குள்ள இருந்திருந்தாருன்னா, அவருடைய பிரசன்னம் உனக்குள்ள இருந்தா உங்களுக்கு என்ன வரும்னா, வெறுப்பு தான் வருமே தவிர இஷ்டம், அதுல இஷ்டம் வராது, அதுல நேசம் வராது. அதை செய்யும் போதே உன்னுடைய மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, சி இதெல்லாம் அருவருப்பு, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் அசுத்தம், ஏசப்பாவுக்கு பிடிக்காது, அந்த வெறுப்பு உனக்குள்ள எழும்பல அப்படின்னா, நீ ஆண்டவரை இன்னும் தொடரலன்னு அர்த்தம், நீ தொற்று, நீ ஆண்டவரை நெருங்கிரு, அது இல்லாம சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, அது இல்லாம நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிரயோஜனம் இல்லை, நீங்க இங்கேயே இருக்கிறது மாதிரி தான் தெரியும், ஆனா நீங்க போற வழி தப்பா இருக்கும், நீங்க எடுக்கிற முடிவுகள் தவறா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பார்க்கும்போது எல்லாரும் சர்ச்சுக்கு தானே போனேன், பைபிள் தூக்கின இல்ல, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இல்ல, நீ ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளை இல்ல, உங்க அம்மா கிறிஸ்டியன், உங்க அப்பா கிறிஸ்டியன், உனக்கு நல்ல சர்ச்சு எல்லாமே சொல்லுவாங்க, ஆனா நீங்க சபைக்குள்ள இருக்கிறதே நான் சொல்றேன், அது டைம் வேஸ்ட். அதனால இந்த உலகத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன தோணணும் அப்படின்னா, உலகம் ஆண்டவர் இல்லாத எல்லாமே நமக்கு எப்படி தெரியணும்னா, வெறுப்பா தான் தெரியும். நீ ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கிற, ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிற, அந்த பொண்ணுக்குள்ள ஆண்டவர் இல்லை, அந்த பையனுக்குள்ள பணம் இல்லைன்றதுனால நீ வெறுக்க வேண்டாம், பணம் நினைச்சாருனா கத்தர் கொடுப்பாரு, அந்த பையனுக்கு படிப்பு இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு வெறுக்கிறாங்க அப்படின்னா, பணம் இல்லாத பையனை நம்ம ஏன் நேசிக்கணும், பணம் இல்லாத பொண்ணை நம்ம ஏன் நேசிக்கணும், எல்லாருக்கும் முன்பாகவும் இன்றைக்கு இருக்கிறது உலகத்துல இருக்கிற ஆடம்பரம் தான், அதனாலதான் வெறுக்கிறாங்க, அது இல்லைன்னா வெறுத்துருவாங்க, அவங்க எதிர்பார்க்கிற அழகு இல்லைன்னா வெறுத்துருவாங்க, அவங்க எதிர்பார்க்கிற வசதிகள் இல்லைன்னா வெறுத்துருவாங்க, அவ்வளவுதான். இல்ல, அப்படி வெறுக்காதீங்க, அப்படி வெறுக்காதீங்க. எப்போ ஒரு மனுஷனை தேடி பணம் வரும்னு தெரியாது, எப்போ ஒரு மனுஷனை தேடி புகழ் வரும்னு தெரியாது. ஆண்டவர் நினைச்சாருன்னா, நீ கல்யாணம் ஆகிற 3 வருஷத்துக்குள்ள கர்த்தர் அவனை அந்த மகனை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போவாரு, அந்த மகளை கர்த்தர் எட்டாத உயரத்திற்கு கொண்டு போவாரு. ஆமேன் சொல்லுங்கள். கோயம்புத்தூர்லே திருமணத்திற்காக பேசி என்னை முடிக்கப்பட்டதற்கு பிறகு, வெஸ்லி பாஸ்டருடைய பொண்ணை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு முடிவாகி கல்யாணத்திற்காக பத்திரிகை எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூர் பட்டணத்தில் வெஸ்லி பாஸ்டர் வெஸ்லி அவங்க வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு கல்யாண கார்டு கொடுக்கணும்னு சொல்லும்போது என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுக்க போகணும், நீங்களும் கொஞ்சம் வாங்க, நான் வந்து உங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஒரு பெரிய ஆள் கோயம்புத்தூரில் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு. அன்னைக்கு நான் வந்து ரொம்ப தலையில் நிறைய எண்ணெய் வச்சுருந்தேன், எண்ணெய் வச்சு சரி குளிச்சுட்டு போகலான்னு நினச்சேன், ஆனாலும் வந்து அதை பேச்சுலராக இருக்கும்போது நான் அதை ஒன்றும் யோசிக்கலை, சரி போகலாம் அப்படின்னு சொல்லி தலையில் ஒரு தொப்பியை வச்சுட்டு பைக்கை ஓட்டிட்டு பின்னாடி அவரை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ காடை கொடுக்கறதுக்காக அவர் எழும்பினார், எழும்பும் போது
என்ன மாப்பிள்ள பார்த்துருக்கீங்களாமே அப்படின்னா, ஆமா மாப்பிள்ள ரத்தினபுரியில பார்த்துருக்கீங்களாமே அப்படின்னாரு. அப்படின்னா அன்னைக்கு அவங்களுடைய பார்வைக்கு ரத்தினபுரி ரொம்ப கேவலமான ஒரு இடமா இருந்துச்சு. ரத்தினபுரியில போய் அந்த ஏரியாவில் போய் பொண்ணை கொடுக்குறீங்க, அந்த ஏரியாவில் ஜனங்களுக்கு பொண்ணை கொடுக்குறீங்க அப்படின்னு அவருடைய பேச்சு அப்படி தோரணை வருது. அப்போ உடனே எங்க பெஸ்லி பாஸ்டர் திரும்பி பார்த்து மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு உடனே அப்படியே அவருக்கு ஆவியே செத்து போயிடுச்சு. ஏற்கனவே அவர் ஏற்கனவே நம்மளை குறிச்சு குறைவா தான் பேசிட்டு இருந்தாரு, நேருக்கு நேர் பார்த்த உடனே இந்த பையனா அப்படின் போது விட்டா கல்யாண காடாமே வாங்காமலே விட்டுருவார் போல தெரியுது. அப்புறம் திரும்பி கல்யாண காடை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு போன் பண்றாரு, பாஸ்டர் வந்து வெஸ்லி பாஸ்டர் ஒரு படுகுழியில கொண்டு போய் அந்த பொண்ணை தள்ளுறாரு. முதல்ல அந்த ஏரியாவில் கொடுத்த தப்பு, இன்னொன்னு அவர் கொடுத்துருக்கிற மாப்பிள்ளைய பாத்தீங்களா, இப்படி போய் நல்ல அழகான பிள்ளைய படுகுழியில தள்ளிட்டாரு அப்படின்னு அவர் போன் பண்ணி பேசுறாரு. அந்த படுகுழிதான் இன்னைக்கு எப்படி தூக்கி நிறுத்தி இருக்கு ஆண்டவர். சோ கர்த்தர் எப்போ யாரை உயர்த்துறாருன்னு நம்ம கணிக்கவே முடியாது, யாருக்கும் தெரியாது. இன்றைக்கு கர்த்தர் அந்த பட்டணத்தை தான் ஆசீர்வதிக்கிறார். நான் நம்புறேன் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தினுடைய எழுப்புதல் ரத்தினபுரியிலிருந்து ஆரம்பிக்கும், நம்மளிருந்து ஆரம்பிக்கும். கர்த்தர் மாற்றத்தை தருவார், ஆசீர்வாதத்தை தருவார். இந்த பகுதியில ஊழியர்களை கர்த்தர் எழுப்புவார், தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். நம்முடைய திருச்சபையிலிருந்து எழும்பி உலக நாடுகளை அசைக்கிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி நிறுத்துவார். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அடுத்த ஜெனரேஷனை நடத்துறதற்கு நம்ம பிள்ளைங்க தான் எழும்பி நிற்பாங்க, நம்ம பிள்ளைகள் தான் எழும்பி நிற்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்ப நம்புவார்னே தெரியாது, எப்ப கர்த்தர் உயர்த்துவார்னே தெரியாது. ஆனால் என்ன பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீ வெறுத்து விடு, வெறுத்து விடு, வெறுத்து விடு எல்லாவற்றையும். கர்த்தர் இல்லாத ஒன்றை நீ திரும்பி எடுக்காத. சோ அதனால இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிறவங்க, நீங்க வந்து படிப்பை பார்த்து பொருளை பார்த்து பின்னணிய பார்த்து வெறுக்காதீங்க. ஆனா நீங்க ஆண்டவரோட இல்ல அப்படின்னா, உன்னை கையெடுத்து கும்புறன் தங்கச்சி, நீ வெறுத்துரு தம்பி, உன்னை கையெடுத்து கும்புறேன். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி, நீ ஒரு குவாலிட்டியை மட்டும் பார்த்தாலே போதும். இந்த ஒரு குவாலிட்டி, கர்த்தருக்கு முன்னாடி அந்த பையன் நடுங்குறானா, அந்த பொண்ணு கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா நடுங்குதா. ஆண்டவருக்கு முன்னாடி வெளி வேஷம் போடுறவங்க இல்ல, உனக்காக முழங்கால் படுறவங்க இருக்காங்க, உனக்காக பைபிளை தூக்குறவங்க இருக்காங்க. அது வேண்டாம், உனக்காக ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வர்றேன், ஞானஸ்நானம் எடுக்கிறேன், எனக்கு சர்ச்சுக்கு சொல்லுங்க, கல்யாணத்துக்காகவோ உனக்காகவோ செய்யறவங்க வேண்டாம். கர்த்தருக்கு முன்னாடி அந்த பையன் பிச்சைக்காரன மாதிரி இருக்கிறான், ட்ரெஸ் கூட நல்லா இல்ல, ஆனா கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு பயபக்தியா இருக்கிறான் அப்படின்னா, நீ ஏற்றுக்கோ, நான் நம்புறேன் அவன் மூலமா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிறவன் மனுஷனுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க மாட்டான். கர்த்தருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற ஒரு பையன் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மை. அதற்கு நான் சாட்சி, அதற்கு நான் சாட்சி. அவனுக்கு எதுவுமே வேண்டாம், ஆனா கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிறதற்காக கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாரு. அவனை எல்லாமே தேடி வரும், உன்னை எல்லாரும் புகழுவார்கள். சில ஆண்டுகள் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் அந்த மனுஷன் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் சொல்லுவாங்க. நம்புறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதுதான், அதுதான் ஆண்டவருடைய பவர். சோ ஆனா ஆண்டவர் இல்ல அந்த வீட்டுல, அந்த குடும்பத்துல ஆண்டவர் இல்ல, அந்த பையனிடத்துல ஆண்டவர் இல்ல அப்படின்னு சொன்னா, கோடி ரூபா கூட இருந்தா கூட நீ வெறுத்துரு, வேண்டாம் அந்த வாழ்க்கை எனக்கு வேணாப்பா, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணாம். ஏன்னா அந்த வீட்டுல பணம் மட்டும்தான் இருக்கும், அந்த வீட்டுல அவார்டு மட்டும்தான் இருக்கும், அந்த வீட்டுல வேற எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும். ஆனா இயேசு இல்லாத வீட்டுல சமாதானம் நீ நினைச்சா கூட வராது. நீ எத்தனை ஓடினாலும், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், அதற்கு பிறகு நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், அந்த வீட்டுல நீ எதிர்பார்க்கிற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கவே முடியாது. சோ அதனால நீங்க வெறுக்க வேண்டிய அவசியம் உண்டு. இந்த மோசைய ஆண்டவர் நம்புறதற்கு பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இயேசு இல்லாத எங்க அம்மாவுடைய அரவணைப்பு எனக்கு வேண்டான்னு வெறுத்தான். அதான் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து, அந்த ஒரே ஒரு போஸ்டிங்கை மட்டும் அவன் விட்டுட்டான் அப்படின்னா, அவன் சாதாரணமான மனுஷன், அங்க ஒட்டி எட்டாத உயரத்துல இருக்கிற மனுஷன், அப்படி ஒரே நாளில் கீழே வந்துடுவான். அவனுக்கு இன்னைக்கு அந்த மோசையை எல்லாரும் கை எடுக்கிறாங்களா, மோசையை பார்த்து எல்லாரும் கும்பிடுறாங்களா, எல்லாரும் அவனை பார்த்த உடனே பயப்படுறாங்க அப்படின்னா, ஒண்ணுக்காக தான் பயப்படுறாங்க, டேய் அவங்க அம்மா பார்வோனுடைய குமாரத்தீப்பா, பார்வோனுடைய குமாரத்தீப்பா, அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ, அவன்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது, அவனை யார் ஏற்று பேசக்கூடாது, அவனை வணங்குப்பா, அவன் காலில் விழுப்பா, அவன் பார்வோனுடைய குமாரன். ஆனால் ஆண்டவர் இல்லைன்ற ஒரு காரணத்திற்காக அதை வெறுத்து, ஆமேன்னு சொல்லி கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வெறுக்க பலன்டார் சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு வெறுக்க பலன்டார். இன்னைக்கு இந்த செய்தி உனக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், இல்ல கடினமா கூட இருக்கலாம், ஆனா உன்னை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இன்னைக்கு என் கண்கள்ல கஷ்டப்படுற நிறைய பேரை நான் பாக்குறேன்,
நிறைய பேரை பார்க்கிறேன், கஷ்டமா இருக்காது, அது வருத்தமா இருக்குது. ஆனா ஒரு கூட்டம் அவங்களுக்கு பணம் இல்லை, எதுவும் இல்லை, ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்க கத்தர்க்குள்ள இருக்காங்க. எல்லாரும் கைய மேல உயர்த்தி ஆண்டவரே சத்தமா சொல்லுங்க, அப்பா எனக்கு வெறுக்கிறதற்கு பலன் தார். வாலிப தம்பி, அந்த நண்பனை விட்டுட்டு நீ வர்ற வரைக்கும் அவன் தான் எனக்கு ரிலாக்ஸ் பாஸ்டர், அவன் தான் எனக்கு அங்கீகாரம், நான் எங்க போனாலும் அவன் தான் எனக்கு அப்படி பண்ணிட்டு வருவான். ஆனா அவன் தானே உன்னை பிராண்ட் ஷாப்புக்கு கூட்டிட்டு போனான், அவன் தானே உன்னை சிகரெட் அடிக்கிறதுக்கு கொண்டு போனான், அவன் தானே கெட்ட வார்த்தையை உனக்கு பழக்கி விட்டான், அவன் தானே உங்க அம்மா அப்பா விட்டு உன்னை பிரிச்சான், உங்க அப்பாவை அம்மாவை ஏத்து பேசுறதுக்கு உனக்கு கத்து கொடுத்தது யாரு, திருச்சபையை குறிச்ச ஒரு காரியத்தை உனக்கு நெகட்டிவா கத்து கொடுத்தது யாரு, எல்லாரையும் குற்றப்படுத்தி ஆண்டவரை விட்டு பிரிச்சது அவன் தானே உன்னை விட்டு பிரிச்சான். ஆண்டவரை விட்டு பிரிக்கிற அந்த பையன் உனக்கு வேணுமா, அந்த பொண்ணு உனக்கு வேணுமா, அந்த குடும்பம் உனக்கு வேணுமா, ஆண்டவர் இல்லாத அந்த உறவு உனக்கு வேணுமா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, சத்தமா கத்தர் நீங்க யார்ட்ட பேசுறான்னு தெரியல, ஆனா கத்தர் தெளிவா சொல்லிட்டே இருக்காரு, மகன் வெறுத்துரு, அதனால வர நஷ்டம் பரவாயில்ல, அதனால வர கஷ்டம் பரவாயில்ல, அதனால வர இழப்பு பரவாயில்ல, அதனால வர்ற சம்பாத்தியம் உனக்கு போனா கூட பரவாயில்ல, வெறுத்து சொல்லுங்க, கைய மேல உயர்த்தி ஆண்டவரே அதை வெறுக்க கிருபை தாரும், என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே, அப்பா நோ சொல்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, வேண்டான்னு சொல்றதற்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, ஹாலேலூயா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, முச்செடியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கில் வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, காத்திருக்கும் மடியாருக்கு அதில் ஒன்றுமே இல்லையா, காத்திருக்கும் மடியாருக்கு அதில், எல்லாருடைய கைய மேல தட்டி சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, திரும்ப திரும்ப என்ன நம்புங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களே நம்புங்கப்பா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தி வாலிபர்களுக்கான செய்தியாகவே இருக்கட்டும். வாலிப தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில மிக முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னா, நீ ரிஜெக்ட் பண்றதற்கு கத்துக்கோ, நீ வெறுக்கிறதற்கு கத்துக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில இந்த வாலிப பிராயம் முழுவதும் உனக்கு எப்படிப்பட்ட சோதனை வரும் அப்படின்னா, நீ இஷ்டப்படுறது மாதிரி தான் வரும், நீ விரும்புறது மாதிரி தான் வரும், ஆனா நீ எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, வேண்டாம் வேண்டாம். ஆனா இன்னைக்கு நீ ஒன்னு வேண்டான்னு சொல்லுவ, எதிர்காலத்துல கத்தர் உன்னை பத்தா திரும்ப கொடுப்பாரு. நான் பாக்குறேன் தேவ பிள்ளையே, நான் பாக்குறேன், நீ எதெல்லாம் விருத்தையோ, நீ எதெல்லாம் வேண்டான்னு உதறி தள்ளினாயோ, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆசீர்வாதமா வந்து நிற்கும், கத்தர் உங்களுக்கு வெற்றியா கொண்டு வந்துருவாரு. ஆமேன்னு சொல்லுங்க, விசுவாசிக்கிறீர்களா? ஆனா வெளி தோற்றத்திற்கு வெறுக்கிறது மாதிரி நடிக்க கூடாது. நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆசை, அதை செய்யணும் பண்ணணும் அப்படின்னு, பீலையா மாதிரியே குணம், பீலையா பாருங்க, வெளி தோற்றத்துக்கு என்ன சொல்றாருன்னா, பயங்கரமா டைலாக் பேசுறாரு, ஐயோ நீ நாட்டு ராஜா, எனக்கு வீடு நிறைய தங்கம் கொடுத்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், வீடு நிறைய தங்கம் கொடுத்தாலும் நான் வந்து சபிக்க மாட்டேன், என் கத்தர் போ சொன்னாதான் போவேன் அப்படின்னு பயங்கரமா டைலாக் பேசுறான், நான் வெறுத்துட்டேன், நான் எனக்கு வேண்டாம். ஆனா உள்ள என்ன சொல்லுது அப்படின்னா, போனோம்னா ஏதாவது கிடைக்கும் இல்ல, அதுக்கப்புறம் ஆண்டவரத்துல போய் பெர்மிஷன், ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாரு, திரும்பவும் போய் ஆண்டவரத்துல, அப்போ அவன் மனசு வேணும் வேணும்னு சொல்லுது, ஆனா வெளி தோற்றத்துக்கு என்ன பண்றான் அப்படின்னா, ரிஜெக்ட். இப்படிப்பட்ட கேரக்டர்ல இருக்கக்கூடாது, இது கர்த்தர் பாக்குறாரு. வெளி தோற்றத்துக்கு எல்லாருக்கும் முன்னாடி நான் வேணான்னு தான் நினைக்கிறேன், நான் வேணான்னு தான் நினைக்கிறேன், நான் சேரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் நீ, பண்ணக்கூடாதுப்பா, போகக்கூடாதுப்பா, அப்படி நடிச்சுட்டு எல்லாம் இருக்கக்கூடாது.
எடுத்துட்டீங்களா, தீர்மானம் எடுத்துட்டீங்களா, வேண்டாம்னு முடிவு எடுத்துட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன அவனை அந்த மனுஷனை திருப்திப்படுத்துறது, அந்த பையனை திருப்திப்படுத்தி அந்த பொண்ணை திருப்திப்படுத்துறது. அப்ப உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது, அந்த ஆசையை புடுங்கி போடல அப்படின்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. நடிக்காதீங்க, கத்தர் சமூகத்துல நடிக்காதீங்க. நீங்க நடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்றேன், இப்ப மனுஷனுக்கு முன்னாடி நடிச்சு என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் வேணாம், கத்தர் பார்க்கிறார். அதனால பீலையா மாதிரி முடி, அவன் பீலையா அவனுடைய முடிவை பாருங்க. அப்புறம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டான் அப்படின்னு. மனசுக்குள்ள பண ஆசை இருக்குது, மனசுக்குள்ள பொருள் ஆசை இருக்குது, ஆனா வெளித்தோட்டத்துக்கு கத்தர் 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 கத்தர். இருதயத்தை பாக்குறாருல ஆண்டவரு, அவனுடைய முடிவு மோசமானது. அதனால ஆண்டவரே, ஒரு நல்ல தீர்மானத்தோட போங்க, நல்ல ஒரு எண்ணத்தோட போங்க. நீங்க அந்த பையனை கல்யாணம் பண்றதுனால எனக்கு ஏதாவது வந்துட போதா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுனால ஏதாவது எனக்கு வந்துட போதா சொல்லுங்க. நீங்க என்ன எனக்கு தூக்கி கொடுத்துடவா போறீங்க, இல்ல நான் வந்து உங்களை தடுக்கிறதுனால ஏதாவது பண்ண போறேங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ அந்த ஃப்ரெண்டோட இருக்கிறதுனால எனக்கு என்ன நஷ்டமா, நீ சந்தோஷமா இருக்கிறது எனக்கு என்ன துக்கமா, நான் என்ன வருத்தப்படுவேனா, நீ ஜாலியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. உலகத்துல இருக்கிற எத்தனையோ பேர் நீ சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும்போது நீ கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. உன் மேல ஒரு தனி பாசம் எனக்கு இருக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த நேரத்துல சினிமா தியேட்டர்ல உட்காரணும் குறிச்சு கவலை இல்லை, ஆனா சர்ச்சில் உட்கார்ந்துட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டே நீ உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா எப்படி அது மனசு தாங்கும். அதனால உங்களுக்கு இருக்க வேண்டியது, வாலிப பிராயம் என்றாலே எந்த பிராயம் அப்படின்னா, எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோ நோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் இல்லாத எதுவும் எனக்கு வேண்டாம் சொல்லுங்கள், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஆமே. இன்னும் ரெண்டு காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போறேன். நம்பர் டூ, ரெண்டாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை வாசிங்கள். அதே எபிரேயர் எழுதின நிருபம் 11 ஸ்தோத்திரம் 25 வசனத்தை வாசிக்க போகிறோம். 11 25 அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனத்தோடே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. 26 வசனம், இனி வருமேல் அதிக பாக்கியம் என்று எண்ணினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த மோசையா ஆண்டவர் இவ்வளவு பெரிய தேவ மனுஷனாய் நம்புவதற்கு நான் இந்த வசனத்திலே தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் என்ற இருதயத்தில் பேசினது ஃபர்ஸ்ட் அவன் பண்ணின ரிஜெக்ட் தான் அதற்கு காரணம். இரண்டாவது அவனுடைய செலெக்ஷன் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை நம்புவதற்கு இரண்டாவதாக உங்களுடைய செலெக்ஷன் மிக அவசியம். இப்போ இரண்டு காரியம் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு ஆசீர்வாதமான ஒரு அப்படின்னா சந்தோஷமான ஒரு இடம், இன்னொன்னு பாடு அனுபவிக்கிற இடம் அப்படின்னா. இனி அவன் இந்த இடத்துல இருந்து போனா அப்படின்னா கஷ்டப்பட போறான்னு அவனுக்கு தெரியும். இதை விட்டுட்டான்னா கஷ்டம்தான், பாடுதான் நான் பட போறேன். இப்படிப்பட்ட ரெண்டு காரியம் அவன் கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேதுரு எதை, இந்த மோசே எதை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா துன்பத்தை பாடுகளை அனுபவிப்பேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரெண்டு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்னு பாவமான வாழ்க்கை, இன்னொன்னு பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனா இந்த பாவமான வாழ்க்கையே செஞ்சுட்டே இருக்கலாம், பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தா கஷ்டப்படுவோம், அப்பதான் நம்மளை திட்டுவாங்க, அப்பதான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, உனக்கு கேவலமா இல்லைன்னு சொல்லுவாங்க, நீ எதுக்கு இப்படி வாழ்றேன்னு சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய பரிசுத்தமானோன்னு கேட்பாங்க. ஆனா இந்த மோசே எதை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, என்ன திட்டுனா கூட பரவாயில்ல, என்ன கேவலப்படுத்தினா கூட பரவாயில்ல, நான் பாவத்தை வெறுக்கிறேன், எதை நான் விரும்புறேன் அப்படின்னா பாடுகளை அனுபவிக்கிறதையே வெறுப்பேன். இந்த போராட்டம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் வரும். ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னு சித்தம் வச்சுட்டார்னா, கர்த்தர் உன்னை நம்பணும்னு ஆசைப்பட்டார்னா இந்த போராட்டம் கண்டிப்பா வரும். இது யோசேப்புக்கு வந்தது. ஒரு 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 பக்கம் பாவத்தை நீ செய்யறதுக்காக அவன் அழைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாடு அனுபவிக்கிறதுக்கு. அந்த பொண்ணு மேல கைய வச்சா அந்த மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சா சிறைச்சாலைக்கு போறது உறுதினு அவனுக்கு தெரியும். என்ன கொன்னாலும் கொன்றுவாங்க, என்ன அவ்வளவுதான் கஷ்டப்படுத்திடுவாங்க, பல எண்ணங்கள் அவனுக்குள்ளே ஓடுது. செஞ்சிடலாமா, நம்ம ஏன் யாரு பார்க்க போறா, எது யாரு கத்தடத்துல மன்னிப்பு கேட்டுடலாம், ஆண்டவர் மன்னிக்காமலா போக போறாரு, நம்ம தான் ஆண்டவரை இன்னும் பார்க்கவே இல்லையே. 1000 கேள்விகள் அவனுக்குள்ள எழும்பின போதிலும் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு ஒன்னு மட்டும், நான் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ண, அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலாம், நான் எதை செலக்ட் பண்றேன் அப்படின்னா துன்பத்தையே பாடுகளையே. அன்பு தேவ பிள்ளையே,
உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறார், மகனே மகளே உனக்கு முன்பாக நிறைய பாவ சந்தோஷங்களை சத்துரு வைத்து அதுவா இதுவா அதுவா இதுவா. நீ சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ வெளியே போகிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நீ உங்க அப்பாவுடைய தோளுக்கு மேல வளர்ந்துட்ட, உங்க அம்மாவுடைய தோளுக்கு மேல வளர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா உனக்குள்ளே ஒரு உரிமை வந்துருது. உன்னை யாரும் கேட்க முடியாது, உன்னை யாரும் திட்ட முடியாது, உன்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் நீ ஒரே வார்த்தையில அடக்கிடுவ, ஒரு வார்த்தையை பேசி உங்க அம்மாவுடைய வாயை மூடிடுவேன், உங்க அப்பாவுடைய வாயை மூடிடுவேன். அவ்வளவு சாமர்த்தியசாலி நீ. உங்க அப்பாவை பார்த்து கேட்கற, உனக்கு என்ன தெரியும்? உங்க அம்மாவை பார்த்து கேட்கற, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ இவ்வளவு வளர்ந்ததற்கு பிறகு, உன்னை இவ்வளவு வளர்த்தி விட்டதுக்கு பிறகு உங்க அப்பாவை பார்த்து உங்க அம்மாவை பார்த்து கேட்கற, உனக்கு என்ன தெரியும்னு கேட்கற. ஒரு பிள்ளையை வளர்த்து பாரு, அப்பதான் தெரியும் அது வளர்த்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. உன்னை இவ்வளவு உயரமா, உன்னை இவ்வளவு வயசு வரைக்கும் வளர்த்தினாங்கல்ல, உனக்கு இப்ப தெரியாது. உன்னை சாதாரணமா வளர்த்தல, நீ வளர்றதற்கு அம்மாவுடைய ரத்தத்தை குடிச்சிருக்க, நீ அப்பாவுடைய தோல் உனக்காக வலிச்சிருக்குது, அவருடைய தலை மொட்டையாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிரை கொடுத்துதான் உன்னை வளர்த்துறாரு, அம்மாவுடைய உயிரை கொடுத்துதான் வளர்த்துறாங்க. நிறைய தாய்கள் வயிற்றுல கயிறை கட்டிட்டு தான் உன்னை வளர்த்துறாங்க. அவங்க பட்ட பாடு சாதாரணமான பாடு இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து நீ என்ன கேட்கறேன்னு தெரியுமா? நீ என்னத்தை என்ன வளர்த்து விட்ட, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? வேணாம், கர்த்தருடைய கோபத்துக்கு நீ ஆளாயிடக்கூடாது, சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாது. உங்க அம்மாவுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாத, உங்க அப்பாவுடைய கண்ணீருக்கு நீ கணக்கு சொல்லணும், கணக்கு சொல்லணும். ஒரு நாள் உனக்கு முன்பாக அந்த கண்ணீர் வந்து நிற்கும். எந்த அம்மாவையும் வருத்தப்படுத்தாத, எந்த அப்பாவையும் நீ வருத்தப்படுத்தாத. அவங்க உன்னை அடிக்கலாம், அவங்க உன்னை காயப்படுத்தலாம், அவங்க உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கலாம், அது உனக்கு ஆசீர்வாதம். அவங்க உன்னை திட்டுற வரைக்கும் ஆசீர்வாதம், அவங்க உன்னை அடிக்கிற வரைக்கும் ஆசீர்வாதம்னு நினை. ஆனா நீ உன்னால உங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிக்க கூடாது, வைக்க கூடாது. ரெண்டு உன் கண்ணுக்கு முன்னாடி அதான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு, எனக்கு அதுதான் வேணும், நான் அதுதான் பிடிப்பேன், எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நீ போய்விட்டாயானால் மகனே நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ, நீ தான் கஷ்டப்படுவ. சோ உன்னுடைய செலக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாடு நீ பைபிளை தூக்கிட்டு வர்றதுனால உன்னை யாரும் மெச்சிக்க போறது இல்லை. உன் ஃப்ரெண்டு உன்னை கேவலமா தான் திட்ட போறான். நீ என்ன இப்படி போய் பைபிளை தூக்கிட்டு இந்த காலத்துல போயிட்டு இருக்க, நீ என்ன அம்மா அப்பாவோட சச்சி சச்சின்னு இருக்கிற, உன்னை கேவலமா தான் திட்டுவாங்க, உன்னை அப்படிதான் பேசுவாங்க. அதுக்காக இந்த பைபிளை தூக்கி ஓரத்துல வச்சிடாதப்பா, ஆண்டவரை தூக்கி ஓரத்துல வச்சிடாதப்பா. அதுக்காக ஒயிட் ட்ரெஸ் போடுறத அவாய்ட் பண்ணிடாதப்பா. அவன் திட்டுறாங்க, நான் சொல்றேன் பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, திட்டுறதுக்காகவே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உனக்கு பரலோகத்துல மகிமை. ஏன் இப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டாங்கன்னா பாக்குறவன் எல்லாம் கேவலமா திட்டுவாங்க தெரியுமா? அப்ப திட்டும் போது இவங்களுக்கு உடனே ஒரு கிரீடம் வந்த மாதிரி அதெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக, அந்த பாடுகளுக்காகவே ஓடுனாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள் அப்படி இல்லை, வருத்தமா இருக்குது, வருத்தமா இருக்குது. அவன் அப்படி தேவையில்லாம பாக்குறானா, ஒரு குறைவா பாக்குறானா, நீ மாத்திக்கோ. அவனை மாதிரி நீயும் பண்ணு, அவனை மாதிரி அதை பண்ணு, இதை பண்ணு, அதை செய், இதை செய், நீயும் அவனை மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அப்படின்ற ஒரு உலகத்திற்கு வந்துட்டோம். ஆனா நான் நம்புறேன், அடுத்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சில வாலிபர்களை நம்புறாருன்னு நினைக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபர்களை நம்புறாங்கன்னு சொல்றேன். உங்கள்ட்ட இருக்க வேண்டிய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, மகனே நீ உன்னுடைய செலெக்ஷன்ல ரொம்ப கவனமா இரு, ரொம்ப கவனமா இரு. அதை தவறா உனக்கு முன்பாக வச்சிருக்கிற எல்லா மனுஷனுக்காக நீ வந்து அதை செலக்ட் பண்ணிடாத. பாடுபட்டா கூட பரவாயில்லன்னு நினைச்சு அப்படி நீ தெரிந்து கொள்ளுவாயானால் கர்த்தருனை மேன்மையாக வைக்க வல்லவரா இருக்கிறார். சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்கு முன்பாக இரண்டு வைக்கப்படுகிறது. ஒன்னு, ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் நடக்கிறார்கள், பாவத்தை தண்ணீரை மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஆலயத்திற்கு வருகிற ஸ்திரீகளோடு அசுத்தம் பண்றாங்க, பச்சை இறைச்சியை சாப்பிடுறாங்க, போஜன பிரியர்களா இருக்கிறாங்க. அந்த வீட்டிலேயே வளர்க்கப்படுகிறவன் தான் இந்த சாமுவேல். ஆனா இவனுக்கு முன்னாடி இப்ப ரெண்டு க்வெஸ்சன், அவங்க கூட போய் சேர்ந்தா நல்ல கரியும் சோறு தின்னலாம், அவங்க கூட போய் நின்னா நல்ல அசுத்தமான பாவத்தை எல்லாம் செய்யலாம். ஆனா வேண்டான்னு உதறி தள்ளுனா இந்த தாத்தாவுடைய திட்ட கேட்டுட்டு தூங்காம இங்கேயே படுத்திருக்கணும். இப்படி ரெண்டு போராட்டம். ஆனா இந்த ரெண்டு போராட்டத்துல சாமுவேல் எதை தெரிஞ்சு கொண்டாருன்னா, கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, தாத்தாவுடைய திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல, ஆலயத்திலேயே கிடப்பேன் அப்படின்னு கிடந்தான். அவனுடைய எதிர்காலத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் முதற் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசியை மிஞ்சினதற்கு ஒரு மனுஷன் கூட எழும்பினதே இல்லை. ஆனா ஏலியினுடைய பிள்ளைகள் வயதாறதுக்கு முன்னாடியே சங்காரமாக்கப்பட்டார்கள், அவங்க வாழ்க்கையை கூட வெற்றியா வாழல. நான் நம்புறேன் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டப்படுறது மாதிரி தெரியும், இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பண்ணின செலக்ஷன்ல அவமானப்படுறது மாதிரி தெரியும். இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் கிரீடமாய் வந்து சேரப்போகுது. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் வந்து அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத பார்க்கலாம்,
அன்றைய தேவ பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிக்கிறத கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், பாடுபட்டா கூட பரவாயில்ல ஆண்டவருடைய பிள்ளையே. பிரதர், பாடுபட்டா கூட பரவாயில்ல பிரதர், அது எனக்கு வேணாம், அது எனக்கு வேணாம், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கள் சத்தமாய், வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஸ்பெஷலா நீ சொல்லு, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல், நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு பாவ சந்தோஷங்கள் வேண்டாம், பாவ சந்தோஷங்கள் வேண்டாம். ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. இங்க எல்லாத்தையும் வெறுத்து இங்க வந்து உட்கார்ந்ததுனால நாங்கள் உங்களுக்கு அவார்டு கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு தட்டி கொடுப்போம்லாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் வெறுக்கிற எல்லா வெறுப்புக்கும் எது உங்களை அங்கீகரிக்கும் அப்படின்னா, பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும், பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும், ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார், ஆண்டவர் உங்களை தட்டி கொடுப்பார். என் பிள்ளைய போல ஒருவரும் இல்லைன்னு சொல்கிற ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. நம்பர் 3, இந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் இந்த மோசையை நம்புறதற்கு மூன்றாவது காரணம், எபிரேயர் 11 27 வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 11:27, விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவளை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். 26-27 இப்படி வாசிக்கலாம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அதிக பாக்கியம் என்று எண்ணி சொல்லுங்க, அதிக பாக்கியம் என்று எண்ணி. சோ நம்பர் 3, ஆண்டவர் அவனை நம்புறதற்கு காரணம் என்னன்னா, இந்த வாழ்க்கைய ஆண்டவரோடு இருக்கிற வாழ்க்கைய அவன் எப்படி நினைச்சானம்மா, பாக்கியமா நினைச்சான். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, பாக்கியமா. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிஜெக்ஷன் முக்கியம், ரெண்டாவது உங்க செலக்ஷன் முக்கியம், மூணாவது இந்த வாழ்க்கை நீங்க எப்படி நினைக்கணுமாமா, சர்ச்சுக்கு வர்றதை என்ன நினைக்கணுமாமா, பைபிளை தூக்குறத நீங்க என்ன நினைக்கணுமாமா, ஆண்டவரை ஆராதிக்கிறத நீங்க என்ன நினைக்கணும், காணிக்க கொடுக்கறத நீங்க என்ன நினைக்கணும், ஊழியம் செய்கிறத நீங்க என்ன நினைக்கணும். இப்பேற்பட்ட பாக்கியம் பெற்ற ஜனம் வேறு எங்குமே. ஆண்டவருடைய பிள்ளையை என் இருதயம் முழுக்க நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, ஆண்டவர் என்ன இவ்வளோ பெரிய ஊழியக்காரனை நிறுத்தாம இருந்தா கூட என் இறுதியம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா, கிறிஸ்துவை கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நான் பாக்கியவா, நான் பாக்கியம். எப்பவுமே இருதயத்தில் நான் ரொம்ப லக்கியான பர்சன் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப லக்கி பர்சன் அப்பப்போ நினைப்பேன். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தை குறித்தோ, எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தோ அல்ல, இயேசு எனக்குள்ள இருக்கிறத குறித்து நான் ரொம்ப பெருமிதம் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைன்ற ஒரு பெருமை உங்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மோசையை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லும்போது அவனுடைய இறுதியை மட்டும் எப்படி இருக்காமாமா, அப்படியே பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதான் பாவ சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறத பாட்டிலும் துன்பத்தையும் வேதனையும் ஏற்றுக்கொள்றத பாக்கியமா நினைச்சான். இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான் போயிட்டு இருக்கு, நிறைய பேர் ஆண்டவருக்கு விரோதிகளாய் மாறிவிட்டாங்க. ஜெபிக்கிறவங்க பைத்தியக்காரங்க, உபவாசம் இருக்கிறவங்க பைத்தியக்காரங்க, உலகத்தை வெறுக்கிறவங்க பைத்தியக்காரங்கன்ற சூழ்நிலை நிறைய திருச்சபைகளுக்குள்ள கூட வந்து போயிடுச்சு. ஆனா அப்படிப்பட்ட காலத்துல வாழும்போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நான் நம்புறேன், அதை பாக்கியம்னு நினைக்கிற ஒரு கூட்டம். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க, தேவ சமூகத்துல எழுமி நிற்கிறீர்களா? மோசையை நம்பின கர்த்தர் என்னை அவர் நம்ப போகிறார், என் பிள்ளைகளை நம்ப போகிறார். இந்த சபையிலே அப்படிப்பட்ட நபர்கள் உண்டு, அப்படிப்பட்ட பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. என் வயதிலே என்னை விட பெரிய ஊழியத்தை செய்ய போகிற அநேகர் உண்டு, அநேகர் உண்டு. கர்த்தர் நம்ப போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இதை நான் பாக்கியமாய் எண்ணுகிறேன் சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த வார்த்தை வரணும் வாயில், ஆண்டவரே இதை பாக்கியமா சொல்லுங்க. ஆண்டவரே நான் பாக்கியமா நினைக்கிறேன். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளவு உன்னதமான பணின்னு, நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இது பாக்கியமான சேவை,
முழு பலத்தோட சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டது, உம்முடைய வேதத்தை தூக்குனதற்காக நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் என்று சொல்லுங்க. அதிக வாக்கியம் என்று நினைத்தார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள் துன்பங்களை அதிக வாக்கியம் என்று நினைத்தான். ஆண்டவரே, மோசே என்கிற தேவ மனுஷனை ஏன் நம்புகிறீர்? அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு அதை உதறி தள்ளிட்டு வர்றதுன்றது அவ்வளவு சுலபமானது அல்ல. அதுவும் 40 ஆண்டு பழகியாச்சு, இதுக்கு பிறகு தூக்கி போறது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஆனா ஆண்டவர் பாடுபடுத்தினா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, உலகம் கேவலமா பேசினா கூட பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் முக்கியம்னு அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டதுனால கர்த்தர் 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக அவனை தலைவனாய் நிறுத்தினான். அந்த தேவனாகிய கர்த்தர் வாலிப தம்பி தங்கச்சி உன்னை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன்னுடைய பிரயாசம் வீணாய் போகாது, பரிசுத்தத்திற்காக நீ காண்பிக்கிற பக்தி வைராக்கியம் வீணாய் போகாது, ஒரு நாளும் வீணா போகாது. எல்லாரும் பைத்தியக்காரன் நினைக்கிறாங்க பாஸ்டர், சுத்தி இருக்கிறவங்க கேவலமா திட்டுறாங்க பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு போறதையே கேவலமா பேசுறாங்க பாஸ்டர், நான் ஒயிட் நைட் போடுறத கூட கேவலமா பேசுறாங்க பாஸ்டர், நான் ஊழியம் செய்யறத கேவலமா பேசுறாங்க, என்னுடைய வாட்ஸ்அப்ல வச்சிருக்க ஸ்டேட்டஸ பார்த்துட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஆனா நான் நம்புறேன், அதெல்லாம் உங்களுக்கு கிரீடம், அதெல்லாம் உங்களுக்கு கிரீடம். ஒரு நாள் வாலிப தம்பி தங்கச்சி அதெல்லாம் தலைமையில கிரீடமா வந்திருக்கும். அந்த நிந்தைய கர்த்தர் பார்க்கிறார், அந்த அவமானத்தை கர்த்தர் பார்க்கிறார், உன்னை கைவிட்டு விடுவாரோ? என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவேன் இந்த செயல்படுவே சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன் செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே என்ன நம்பு, கைகளை மேல கட்டி என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. முச்சேரியில் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கு வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, முச்சேரியில் பக்தன் மோசேக்கு தரிசனம் தரவில்லையா, பள்ளத்தாக்கு வீரன் ஜோஷுவாவுக்கு சூரியன் நிற்கவில்லையா, காத்திருக்கும் மடியாருக்கு பதிலுமே இல்லையா, காத்திருக்கும் மடியாக்கு. எல்லாரும் கைகளை மேல வைத்து என்ன நம்புங்க ஆண்டவரே, எஸ் 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 கர்த்தர் நிறைய பேரை நம்புற சிஸ்டர் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாமே உங்களை தேடி நம்புங்கப்பா, 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 நம்புங்க சொல்லிட்டே நம்புங்க, நம்புங்கப்பா, என்ன நான் செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா, நான் கீழ்ப்படிவே இன்று செயல்படுவே, நான் கீழ்ப்படிவே இன்று செயல்படுவே, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டு, வாழ்ந்து காட்டுவே, என்ன நம்புங்கப்பா, இனி வாழ்ந்து காட்டுவே, என்ன